எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நீங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் அவருடைய ரத்தத்துக்குள்ளே பாதுகாப்பாக தான் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நான் என்ன செய்தி கொடுக்கணும்னு நான் செபித்து கொண்டிருக்கும் போது, இந்த மாதம் நம்ம எல்லாருமே முதலாம் தேதி என்ன செலப்ரேட் பண்ணோம்? ஈஸ்டர். ஹல்லேலூயா. ஈஸ்டரை நம்ம கொண்டாடணும். ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த திருநாளை நம்ம செலப்ரேட் பண்ணோம். ஏசாமி உயிரோடு கூட எழுந்தார். வெள்ளிக்கிழமை அவர் மறித்தார். ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் நாள் உயிரோடு கூட அவர் எழுப்பினார் என்பதை தான் நம்ம ஈஸ்டர்னு சொல்லி என்ன பண்ணுறோம், கொண்டாடுகிறோம், கொண்டாடணும். ஆனால் எத்தனை பேர் பிரியாணியோடு முடிச்சிங்கன்னு தெரில. ஹல்லேலூயா. 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் ஒரே நாளில் 40 நாள் தான் முடிச்சிடுற பாரு கதை அப்படின்ட்டு உக்காந்து முடிச்சிருப்பீங்க. ஸோ எல்லாமே நம்ம செலிப்ரேட் பண்ணோம், சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்கான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டுமா? ஹல்லேலூயா. நிறைய பேர் பெற்றுக்கொண்டீங்க, நிறைய பேர் பெற்றுக்கொள்ளலை. நிறைய பேருக்கு சந்தேகம் ஆகுது, பெற்றுக்கொண்ட மாதிரி தான் இருக்குது, பிரியாணி சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆ, சாப்பிட்டேன், 4 பீஸ் வச்சு சாப்பிட்டேன் நான், எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி உறுதியாக நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி ஆண்டவரோட உயிர்த்தெழுந்ததுனால, ஏன் ஆண்டவர் மறிச்சதுனால நம்மளுடைய பாவங்களுக்காக மறிச்சார் எல்லாரும் சொல்கிறோம், அவர் உயிர்த்தெழுந்ததுனால என்ன ஆசீர்வாதம் நமக்கு? அவர் உயிர்த்தெழுந்ததுனால நாம் என்ன அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறோம், என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ, அதனால் நம்மளுக்கு என்ன பயன்? ஹல்லேலூயா. அந்த காரியத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது மூன்றுமே ஒன்றோடு கூட ஒன்று இணைந்தது, ஒன்றோடு கூட ஒன்று இணைந்து செயல்படுகிற விஷயம் என்னென்னா, அதிகாரம், விசுவாசம், அன்பு. சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுனால இந்த 3 காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இந்த 3 காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி கிரியேட் பண்ணுது, இது நம்மளுக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் எத்தனை பேருக்கு தெரியும்? யோவான் ஸ்நானகன் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கை தூக்கத்துக்கு பயமாக தெரியும், என்ன ஏடா கூடமாக கேட்க போகிறான்னு தெரியலையே. சரி, வேதத்தில் இருக்கிற யோவான் ஸ்நானகன் தான். ஏசாமிக்கு ஞானஸ்தானம் கொடுத்த யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் வந்து பிரசங்கிக்கும் போது அவர் சொன்னார், என்னன்னு சொன்னார், மனம் திரும்புங்கள். படிக்கலாம். மத்தேயு 3:1-2. அந்நாட்களிலே யோனஸ்தானன் யூதாவின் மனந்திரத்தில் வந்து, மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். ஹல்லேலூயா. அந்நாட்களிலே யோவான் ஸ்நானகன் யூதாவின் மனந்திரத்திலே வந்து, மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். மனந்திரும்புங்கள் அப்படின்னு சொன்னான். ஆங்கிலத்தில் இதுக்கு வந்து ரிப்பண்ட் அப்படின்னு சொல்லியிருக்குது. மூல பாஷையில் என்ன அர்த்தம் கொள்ளும்படியாக அது சொல்லியிருக்குதுன்னா, கிரேக்க பாஷையில் மனம் திரும்புங்கள் என்கின்ற அர்த்தத்தில் அவர் சொல்லலை. அவர் ஜனங்களை பார்த்து என்ன சொன்னார்னா, உங்கள் சிந்தனைகளை திருப்புங்கள் அப்படின்னு பிரசங்கம் பண்ணாராம். ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள் இல்லை, உங்களோட சிந்தனைகளை திருப்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்னென்னு பண்ணியிருக்காங்க, மனம் திரும்புங்கள் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அப்போ யோவான் ஸ்நானகன் யாரை பார்த்து இது பிரசங்கம் பண்ணார், அங்கே இருந்த யூத ஜனங்களுக்கு. அவங்களுக்கு எல்லா வார்த்தைகளும் தெரியும், தேவனுடைய கட்டளைகள் எல்லாமே தெரியும். அந்த யூத ஜனங்களை பார்த்து யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, உங்கள் சிந்தனைகளை திறப்புங்க, உங்களோட சிந்தனை போகிற விதத்தில் நீங்கள் வாழாதீங்க, உங்களுக்கு சிந்தனை சொல்கிற பிரகாரம் நீங்கள் வாழாதீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு வசனம் தெரியுது, எல்லாமே தெரியுது, எல்லாம் சிறு வயதுலேருந்து அதை கை கொண்டு இருக்கிறீங்க, அதை படிக்கிறீங்க, எல்லாமே தெரியுது. ஆசாரியனை பார்த்து திட்டுறாரு, பரிசேயனை பார்த்து திட்டுறாரு, யூத ஜனங்களை பார்த்து திட்டுறாரு, என்னென்னு உங்கள் சிந்தனைகளை திருப்புங்க, நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிற காரியம் தவறானது, தேவன் பக்கமாக அதை திருப்புங்கன்னு. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் எல்லாரும் இங்கே எப்படி தான் வந்திருக்கிறீங்க, மனம் திரும்பி தான் வந்திருக்கிறீங்க, ஆனால் நம்மளோட சிந்தனைகளை இன்றைக்கி திருப்பணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களோட சிந்தனைகளை திருப்புங்க. பக்கத்தில் கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, ஏமா உன் சிந்தனையை திருப்புமா, நீ மனம் திரும்பிட்ட சரியே
ஆனால் உன் சிந்தனையை திருப்பு. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, சிந்தனைகளை திருப்புங்க. என்ன சிந்தனை? நாம் என்ன சிந்தித்து யோசித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்ம தேவனை குறித்து தானே அறிவு இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். யோவான் சனகன் அவங்கள பார்த்து சொல்லும்போது, அவங்க வேதத்தில் தெரிஞ்சவங்க, வேதத்தில் எல்லாமே அறிஞ்சவங்க, எப்ரிய பாஷை எல்லாம் தெரிஞ்ச ஜனத்தை பார்த்து அவர் சொல்கிறாரு, உங்கள் சிந்தனைகளை திருப்புங்கன்னு. ஒரு வசனம் சொல்லுது, சாலமன் ஞானி சொல்கிறாரு, தேவனை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டுமோ. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர்றதே ஒரு அறிவு. இன்றைக்கி நாமெல்லாம் இங்கே தெரிந்து கொண்டு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கணுமே, இயேசு தான் மெய்யான தேவன் தெரிந்து கொண்டு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கணும். இது சாதாரணமான காரியம் இல்லை. எத்தனையோ விஞ்ஞானிகளுக்கு, எத்தனையோ டாக்டருக்கு, இன்ஜினியருக்கு, ஞானிகளுக்கு போய் இயேசு கிறிஸ்து பற்றி சொன்னால் இயேசு கடவுள் இல்லைன்றாங்க. ஆனால் நமக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தி இயேசுவே ஆண்டவர்னு அறிக்கை பண்ணி இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் வளரணும். அப்போ தேவனை அறிகிற அறிவே வந்து ஒரு ஞானம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நாம் போகிற பார்வையில், நாம் யோசிக்கிற காரியம் இல்லை, நாம் தேவனை சிந்திக்கிற காரியம் இல்லை, நாம் நம்மளோட சிந்தனைகளை தேவனுக்கு நேராக திருப்ப போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா சில காரியங்களை நமக்கு கொடுத்துட்டு போகிறார். இன்றைக்கி நாம் அதை உணரப்போகிறோம், நாம் அதை தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் வசனத்தை உங்கள் இருதயத்தில் பதித்து அதை உணர்ந்து விசுவாசித்து அறிக்கை பண்ணால் தான் உங்கள் வாழ்க்கையில் அதை கிரியை பண்ணும், அது நடக்கும். உங்களுக்கு அநேக வசனங்கள் தெரியும், ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அது கிரியை பண்ணுறது இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட, ஏன் ஆடு மாடெல்லாம் உட்காந்துட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்குது தெரியுங்களா? ஜீர்ணாவத்துக்கு, ஜீர்ணாவத்துக்கு அசை போடுதான். எல்லோரும் எல்லோரும் பார்த்துக்கிறீங்களா, எல்லோரும் நோட் பண்ணிக்கிறீங்களா? ஆடு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா உக்காந்து அசை போட்டுட்ருக்கோம், நாம் போடுறதில்ல, ஆடு மாடு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, அது என்ன பண்ணுவோம், நீங்கள் மேய விடும்போது இல்லை புல் அதெல்லாம் போடும்போது உடனே சாப்பிட்றோம், கடகடன்னு சாப்பிட்டு அது போய் அதோடய வயிற்றில் சேர்த்து வச்சுக்கும். நேரம் கிடைக்கும் போது உட்காந்து அது என்ன பண்ணோம், சாப்பிட்டதை மறுபடியும் வயிற்றுக்குள்ளேருந்து எடுத்து வந்து அசை போடும், மறுபடியும் மையை அதை அரைச்சி என்ன பண்ணோம், மறுபடியும் சாப்பிடும், மறுபடியும் விழுங்கும். இந்த குரங்கு பார்த்துக்கிறீங்களா, வாழைப்பத்தை திருடின்னு போகும்போது கடகடன்னு சாப்பிட்டு அந்த இடத்துல வீங்கி போயிருக்கும் தொண்டை, பார்த்துருக்கீங்களா? இந்த இடத்துல வீங்கிடும், கடகடன்னு ஏதாவது கலகா திருடி சாப்பிட்டு வச்சுன்னா, வாழைப்பத்தை திருடி சாப்பிட்டு வச்சுன்னா இந்த இடத்துல கழுத்தண்டை குண்டாயிடும். என்னென்னா அது முழுங்காது, முழுவதுமாக சாப்பிடாது, அவசரத்துக்கு சாப்பிட்டு இங்கே சேர்த்து வச்சுக்கோ, அப்புறமா குடுகுன்னு போய் மரத்து மேலே நிதானமாக உக்காந்து அதை எடுத்து மறுபடியும் சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளே போக வைக்கும். இப்போ இந்த கதையை ஏண்டா எங்களுக்கு சொல்லுங்கிறன்றீங்களா? ஆடு மாடு குரங்கெல்லாம் இப்போ நாங்கள் கேட்டோமா, அதான யோசனைங்கிறீங்க விஷயங்கிறது. ஹல்லேலூயா. அது என்ன பண்ணுதுங்க, சாப்பாடு கிடைக்கும் போது எடுத்து கடகடன்னு சாப்பிட்டு உள்ளே சேர்த்து வச்சுக்குது, நேரம் கிடைக்கும் போது எடுத்து அசை போட்டு தன்னுடைய பசியை வயிற்றுக்குள்ளாது தீர்த்து கொள்வது. நாம் என்ன செய்யணும், நாம் நேரம் கிடைக்கும் போது வசனத்தை படித்து நம்ம சிந்தனையில் ஏற்றிக்கணும், நம்ம மனசில் ஏற்றிக்கணும், வசனத்தை உள் வாங்கணும், வசனத்தை படிக்கணும், தேவனுடைய செய்தியை கேட்கணும், ஆலயத்துக்கு போகணும், ஒழுங்காக கர்த்தருடைய பாதத்தில் இருக்கணும். அப்போ தான் பிரச்சனை வரும்போது உள்ளுக்குள்ளே போன வசனம் வெளியே வந்து வேலை செய்யும். ஹல்லேலூயா. பிரச்சனை வரும்போது தான் நம்ம தேடுறோமே, எங்கடா எங்கடா. நீங்கள் வீட்டில் பசி எடுக்கும் போது சமைக்கிறீங்களா, சமைச்சு வச்சுட்டு பசி எடுக்கும் போது சாப்பிட்றீங்களா? இதெல்லாம் தெளிவாக சொல்கிறீங்க, ஆனால் பண்ணுறதெல்லாம் பார்த்தா பசி எடுக்கும் போது தான் சமைக்கிறதுக்கே போகிற மாதிரி இருக்குது. அப்படியா? நீங்கள் யாரும் சமைக்கிறது இல்லையா? எல்லாம் உள்டாக கணவர் மாதிரி தான் என்ன சமைக்கிறாங்களா என்ன? நம்ம சமைச்சு வச்சுட்டு தான் என்ன பண்ணுறோம், பசிக்கும், பசிக்க போது பசி வரும், 12 மணி ஆனால் டான்னு பெல் அடிக்கும், உள்ள சமைச்சு வச்சா தான் போய் சாப்பிட முடியும். யாராவது பசி எடுக்கும்போது சமைச்சுன்னு இருந்தால் என்ன ஆகும், கண்டதெல்லாம் எடுத்து சாப்பிட்ணுருப்போம், கிடைக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்ணுக்கோம், முழுசாக எதுவும் வெந்தே இருக்காது, காய்கறி வெந்தே இருக்காது, பச்சையாக கூட சாப்பிட்றப்பா பசி எதா எது இருந்தாலும் போடும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது தான் நீங்கள் தேவனை தேடினீங்கன்னா வசனம் கிரியை பண்ணாது, பண்ணுறதுக்கு நம்மளோட சிந்தனை ஒத்துழைக்காது, நம்மளோட சூழ்நிலை ஒத்துழைக்காது.
பிரச்சனைக்கு மதியில் ஐயோ ஆண்டவரை தேடலாம், ஜபத்துக்கு போகலாம், யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா, இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பாடு இருக்குது, இந்த வியாதி இருக்குது, யாராவது ஜெபிக்க மாட்டாங்களா. அப்போ அன்னைத்துக்கு நம்ம ஆண்டவரை தேடணும்னா நம்மளுக்குள்ளே விசுவாசம் வளராது. நீங்கள் நல்லா இருக்கும்போது ஆண்டவரை தேடுங்க. ஹல்லேலூயா. நாங்கள் என்னைக்கிடா நல்லா இருந்திருக்கிறோம், எல்லாரும் பிரச்சனை தான், 24 மணி நேரம் பிரச்சனை தான்றீங்களா. ஆண்டவர் உங்களை சமாதானமாக வைத்திருக்கும் போது, நல்லா இருக்கும் போது வசனத்தை உட்கொள்ளுங்க, வசனத்தை சாப்பிடுங்க, ஆலயத்துக்கு போங்க, அது இருதயத்தில் பதிங்க, இருதயத்துக்குள்ளாக போட்டு வைங்க. அது பிரச்சனை வரும்போது உள்ளுந்து எழும்பி வந்து அது கிரியே பண்ணும். ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த வசனம் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசத்தை கொண்டு வரும், பெரிய எழுப்புதலை கொண்டு வரும், பெரிய சாட்சியை கொண்டு வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆடு மாறி மாடு மாறி இல்லை இல்லை, கர்த்தருடைய பிள்ளை மாதிரி. ஹல்லேலூயா. ஆண்டரோட பிள்ளை மாதிரி நான் என் வசனத்தை எடுத்து சாப்பிட போகிறேன். நான் சும்மா இருக்கும் போதெல்லாம் வேதத்தை படித்து நான் அந்த வசனத்தை உட்கொள்ள போகிறேன், என் நேரத்தை நான் பிரயோஜனப்படுத்திக்க போகிறேன், நான் ஜபத்திற்கு போவேன், ஆலயத்துக்கு ஒழுங்காக போவேன். அப்போ தான் பிரச்சனை நாட்கள் வரும்போது, சோதனை நாட்கள் வரும்போது, என் வியாதிகள் வரும்போது எனக்குள்ளே இருக்கிற அந்த வசனங்கள் கிரியே பண்ண ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ இந்த மூன்று காரியம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். இந்த வசனத்தை உங்களுக்கு இருதயத்தில் பதிங்க. நான் சொல்ல போகிற காரியங்களை உங்கள் இருதயத்தில் பதிங்க. பிரச்சனை வரும்போது இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ இங்கே யோவான் ஸ்தானகன் பார்த்து என்ன சொல்கிறாரு? உங்களுடைய சிந்தனைகளை திருப்புங்க, உங்களுடைய இருதயத்தை திருப்புங்கள், உங்களுடைய சிந்தனைகளை திருப்புங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் சரித்திரம். இயேசு கிறிஸ்து பிறந்தது சரித்திரம். அவர் பிறந்தது சரித்திரம்னா அவர் மரித்ததும், அவர் மரித்தது சரித்திரம்னா அவர் உயிர்த்ததும். ஹல்லேலூயா. நிறைய பேர் இயேசு கிறிஸ்து உயிரோட கூட எழும்பலன்னு, இயேசு கிறிஸ்து நிறைய பேர் பிறக்கலன்னு சொல்கிறாங்க. அப்படியே அவர் பிறந்தார் அப்படின்னு சொன்னாலும் அவர் மரிக்கலன்னு சொல்கிறாங்க. அப்படியே அவர் மரித்தாலும் அவர் உயிரோட கூட எழுந்திருக்கலன்னு சொல்கிறாங்க. அவங்க எது சொன்னாலும் இது எல்லாமே சத்தியம். ஹல்லேலூயா. இயேசாமி உயிரோட கூட இருப்பது சரி, ஏன் அவர் உயிரோட கூட எழுந்தார், அதனால் நம்மளுக்கு என்ன லாபம்? எஸ், பாவங்களை ரட்சித்தார், நம் சாபங்களை ரட்சித்தார், பிசாசின் தலையை நசுக்கினார், எல்லா காரியங்களும் இருக்கிறது. இன்றைக்கி அது ஒரு விஷயம். முதலாவது நம்ம அந்த மூணு காரியம் பார்த்தது போல், அதிகாரம், விசுவாசம், அன்பு, இந்த மூணு காரியமும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுனால நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அது எப்படி என்பதை நம்ம இப்போ பார்க்கலாம்.